பிளாஸ்டிக் கயிறுகளின் வருகையால் தேங்காய் நாய் கயிறு உற்பத்தியை நம்பி வாழும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. அது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் தஞ்சை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கோவை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் தேங்காய் நார் கயிறு தயாரிப்பு என்பது பிரதான தொழிலாக பார்க்கப்படுகிறது. நவீன காலத்தில் பல வண்ணங்களில் பிளாஸ்டிக் கயிறுகள் வந்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களின் பாரம்பரிய தொழிலான தேங்காய் நார் கயிறு தயாரிப்பதையே தொழிலாக செய்து வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் தேங்காய் நார் கயிறு திண்டுக்கல், தேனி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கேரளா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. நாங்கள் வந்து ஒத்தக்கடை பூராமே இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நயலங்கர் வந்த பிறகு எங்கள் தொழில் வந்து கொஞ்சம் மற்றப்பட்டுருச்சு, அவ்வளோதான். இது தடப்பட்டுருச்சு. இனிமேல் நாங்கள் அது வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மஞ்சள் வளர்க்கூட எங்கள் சம்பளம்னா எதுவுமே எங்களுக்கு கட்டாது. நாங்கள் இப்போ நட்டத்தில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கு தயாரிக்கப்படும் தேங்காய் நார் கயிறுகள் நாள்தோறும் ஒரு லோடு அனுப்பப்பட்டு வந்த நிலையில் நைலான் கயிறுகளின் வரத்து காரணமாக வாரத்திற்கு 2 லோடு மட்டுமே அனுப்பப்படுகிறது. நாங்கள் பரம்பரையாக இந்த தொழில் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வந்து நாங்கள் ஒரு 15 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். காஜா பிள்ளை வந்ததுக்கப்புறம் மஞ்சள் விலை வேறு ஏறிக்குச்சு மற்ற டிமாண்ட்னால. இப்போ பல எப்படி மஞ்சள் விலை ஏறினாலும் கயிறும் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. கொஞ்சம் ஆர்டர் சுத்தமாக இல்லை. பிளாஸ்டிக் வந்து கயிறு ஆர்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். எங்களுக்கு விலை ஏதோ கட்ட முடியாமல் இதை நம்பி கிட்டத்தட்ட இந்த ஊரில் மட்டும் 500 குடும்பம் பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். பழமையை மறக்காமல் வழி வழியாய் செய்து வரும் தேங்காய் நார் கயிறு உற்பத்தியை மேம்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கயிறு தயாரிக்கும் தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.